நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் பகுதியை நோக்கி உள்ளே நகர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்வானது மெல்ல ஒடிசாவின் வடக்கு பகுதி, சத்தீஸ்கரின் வடக்கு பகுதி வழியாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வரைக்கும் சென்று செயலிழக்கும். இது செயலிழந்தவுடனேயே புதிய காற்று சுழற்சியும் தாழ்வு பகுதியும் அதே இடத்துல தான் உருவாகும் போல் இருக்கிறது இப்பொழுதும். அதாவது வடக்கு ஒடிசாவில், அதாவது 25ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடியது மீண்டும் வடக்கு ஒடிசா அல்லது சற்று தெற்கு புறமாக. அதற்கு அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம், ஒடிசா அருகே நிலைபெறும் உறுதி. ஆந்திர ஒடிசா இடைப்பட்ட, தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் அது தென்சின கடற்பகுதி நிகழ்வாக அமையும். தென்சின கடற்பகுதியிலிருந்து வரும். தற்பொழுது தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நேற்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு மழை இல்லை. காரணம் என்னென்னா, கிழக்கு காற்று எதிர்த்து, அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வலுவான காற்று வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணித்த காரணத்தினால கிழக்கு காற்று எதிர்த்து ஒரு தடுக்கும் அமைப்பையோ, அதேபோல் வடமேற்கிலிருந்து வந்த காற்றை குளிர்விக்கும் அமைப்பிற்கு, அதாவது காற்று குவிதல் சென்னையில் நேற்றைக்கு ஏற்படவில்லை. ஒரு நாள் மட்டும்தான் இந்த பிரச்சனை, அதனால் இன்றைக்கு இல்லாமல் இருக்காது, இன்றைக்கு உண்டு மழை பொழிவு. இந்த ஒரு நாள் மட்டும், நேற்றைக்கு பெரிய அளவில் மழை இல்லை, குறைவான பரப்பில் ஆங்காங்கே இருந்தது. ஆனால் கடும் மேகமூட்டம் மழையாக மாறவில்லை, மேகம் சுழ்ந்து காணப்பட்டது. இன்றைக்கு, அதாவது 19ஆம் தேதி ஆகஸ்ட் இரவில் மாலையில் வலுவான காற்று வடக்கு நோக்கி போகும். பெரும்பாலும் நள்ளிரவுக்கு பிறகுதான் அந்த காற்றோட வேகம் குறையும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை எதிர்க்கும் அமைப்பு நள்ளிரவிலே ஏற்படும், இரவிலே ஏற்படும், இல்லைன்னா இரவுக்கு பின் தான், மாலைக்கு பின் தான், முன்னிரவிலிருந்து மழைக்கு வாய்ப்பு. மீண்டும் சென்னைக்கு இன்றைக்கு மாலையிலே, நேற்றெல்லாம் மழை போயிருந்தது, இன்றைக்கு மாலை இருக்காது, முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை, காலை வரைக்கும் கூட நீடிக்கும். இப்போ இந்த மாலை மழை தாமதம் அடைகிறதுனால காலை வரைக்கும் கூட மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் நள்ளிரவு, அதிகாலை, காலை நேரம் மழை பொழிவாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் வடக்கு பகுதி, செங்கல்பட்டு மற்றும் அப்படியே திருப்பத்தூர், வேலூர் இந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவுக்கு வாய்ப்பு. இன்றைக்கு கடலூர் வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கிடைக்கலன்னா விழுப்புரம் வரைக்கும் கிடைக்கும். நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை, உறுதியாக திங்கட்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. திங்கட்கிழமையிலிருந்து மாத இறுதி வரைக்கும் மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலைன்னு சொல்வது, இப்போ இரவு மாலை இல்லை, இரவு நள்ளிரவு, அதிகாலை, காலை நேரங்களில், காலைன்னு 9 மணிக்கெல்லாம் இருக்காது, 6, 7, 8 மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை மழை என்பது இரவு நள்ளிரவு அதிகாலை காலை மழையாக மாறி வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும், திங்கக்கிழமையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு, கடலூருக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, விழுப்புரத்திற்கு இன்றிலிருந்து, சென்னைக்கு உறுதியாக தொடர்ந்து எல்லா நாட்களுமே. இதில் கர்நாடக எல்லையோரத்தில் மழை எதிர்பார்த்தோம். நேற்றைக்கே பெங்களூருக்கு மழை கிடைத்து விட்டது. தென்மேற்கு பருவமழை சற்று சாரலாக நுழைய தொடங்கி இருக்கிறது. அதிலுடுக்கு ஈரப்பதம் இன்றைக்கு அதிகாலையில் அப்பாஜி கொண்டுபதி, கோயம்புத்தூர் மாவட்டம், கேரள எல்லையோரம், பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் இருக்கக்கூடிய
வழுக்குப்பாறை மற்றும் அப்பாஜி கொண்டர்மதி வாழையாறு பகுதிகளில் தூறல் காணப்பட்டிருக்கும், மேகம் சூழ்ந்து காணப்பட்டிருக்கும், நாளை அது மழையாக மாறும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, காரணம் என்னென்னா நாட்கள் நகரமாட்டது. நம்ம என்ன சொன்னோம், 17ஆம் தேதி தான் நிகழ்வு உருவாகும், தென்சனக்கடற் பகுதியில் பிரச்சனை இருக்குது, அந்த மன்னிக்கவும் பசிபிக் பெருங்கடலில் பிரச்சனை இருக்குது, அது விலகியதும் 17ஆம் தேதி நிகழ்வு உருவாகணும்னா உருவாயிட்டு. நாட்டிலே இந்திய நாட்டிலே எங்குமே மழை பெய்யாமல் இருந்ததற்கு ஒரு இடைவெளியை கொடுத்திருந்த நிலையில் இப்பொழுது மழை தொடங்கிவிட்டது. இதுவே பருவமழைக்கு, இந்திய பருவமழைக்கு சாதகம் என்றோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் வரும்னு சொன்னோம், இதுவே வந்து விடாது. சில பேர் நல்ல ஒரு விரக்தியில் மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெய்யுமா பெய்யாதா, கேள்வி ரெண்டே ரெண்டு தான், பெய்யுமா பெய்யாதா. இப்படிப்பட்ட வினாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நான் எதுவுமே பதில் சொல்வதற்கு ஒன்றே ஒன்று தான், பெய்யும் பெய்யும் பெய்யும், பொறுமை பொறுமை பொறுமை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிகழ்வுகள் உருவாக தொடங்கிட்டுனா அடுத்தடுத்த நிகழ்வு தான் மெல்லாத தென் நோக்கி வரும், தெற்கு நோக்கி வரும். அதற்கு உதாரணமாக ரெண்டு கருத்துக்களை சொல்கிறேன். வடக்கே குளிரும், நிகழ்வுகள் தெற்கே வரும், நிகழ்வுக்கு சாதகம் உண்டு. ஜனவரி வரைக்கும் நிகழ்வுகள் உண்டுங்க. பருவமழை தான் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்ற பெயர் தான் மாறும், ஆனால் நிகழ்வுகள் உண்டு. தென்சீன கடற்பகுதி நிகழ்வுகள் இங்கே வரும், பசிபிக் பெருங்கடலிருந்து நிகழ்வுகள் தென்சீன கடற்பகுதி வழியாக இங்கே வரும். உருவாக்கம் தென்சீன கடற்பகுதியாக கூட இருக்கும், பசிபிக் பெருங்கடல் இல்லைன்னா கூட, அது பிலிப்பைன்ஸ் தாண்டி உருவாகி தீவிரமடைந்து கண்டிப்பாக வரும். அது படிப்படியாக ஒடிசா என்பது தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் என்று கண்டிப்பாக அமையும். வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்குள்ள ஒரு இரு நிகழ்வாவது வலுவான ஒரு அதிக மழை பொடிவை என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஆஹா, அது வரைக்கும் நம்ப மாட்டீங்க. ஆகா, பெய்யும் என்றால் பெய்யும் என்றார் ஒரே வழியாக கொட்டி சார்த்தி சாய்த்து விட்டது என்று அப்பொழுது பேசப்படும், அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய வேலையாகவே இருக்கும். நாட்கள் அதிகமாக இருக்கிறது, தினசரி 2 அறிக்கை கொடுப்பதன் காரணமாக நகர்வதும் சிரமமாக இருக்கிறது. விட்டு விட்டு சென்று விட்டால் காணாமல் போகிவிட்டார், மழை இருக்காதோ என்று நீங்கள் நினைப்பீர்களோ என்னவோ என்று தொடர்ந்து நாங்கள் இருக்கிறது என்ற அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை, கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய்ப்பகுதிகளுக்கு மழை பொழிவு இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபர் 100% உறுதியாக இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய 2 நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வு செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு உறுதியாக அதிக மழை பொழிவு தரும், உறுதியாக தரும், நம்பிக்கையாக இருக்கலாம். அதிக மழை தரும், தமிழ்நாட்டிற்கும் தரும். அது காற்று சுழற்சியோடு இணைந்த மழை பொழிவு. காற்று எப்படி வரும், அரபிக்கடலிருந்து மாலை சோமாலியாவிலிருந்து தென்மேற்கு பருவ காற்று வராது, வடக்கிலிருந்து அப்படி சுற்றி கொண்டு வரும். அதாவது எங்கே போயிட்டுனா, சோமாலியாவிலிருந்து ஓமன் போய், ஏமன் போய், பாகிஸ்தான் போய், பிறகு மகாராஷ்டிரா வந்து கடலோர மொழியாக இப்போ மங்களூர் காற்று வயநாட்டுக்கு வந்து, குடகுக்கு வந்து, நீலகிரிக்கு வந்து, அந்த காற்று வால்பாறைக்கு வந்து, அந்த காற்று தேனிக்கு போய், செங்கோட்டை போய் அப்படி சுற்றி கொண்டு போகும். அப்படிப்பட்ட வானிலை அமைப்பு. வடமேற்கிலிருந்து குளிர்காற்று வந்து தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படுத்தும். ஆகவே செப்டம்பர் அக்டோபரில் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சி, இடிமழை, வெப்பசலன காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை, இணைந்த மழை, தென்மேற்கு பருவமழை எல்லாமே இருக்கிறது. தாமதம் ஏற்படுகிறதே தவிர மழை பொய்த்து விட்டு போய்விடாது. ஆனால் கடும் வறட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது உண்மைதான், அது இல்லை என்று சொல்லவில்லை. விவசாயிகளை வந்து பருவத்தில் பயிர் செய்ய முடியவில்லை, ஆடியில் விதைக்க முடியவில்லை. விதைக்கலாமா விதைக்க முடியாதா, ஆகவே என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது உண்மைதான். கடந்த வாரம் டெல்டாவில் பெய்த மழை திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் உள்ளே மீனமநல்லூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் அதிக மழை பொழிவு பொழிந்து வயல்களிலே நடவு செய்யும் அளவிற்கு நீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் நடவு செய்வதற்கு நாற்று இல்லை. இப்பொழுது விதைப்பதற்கு தண்ணீரை வடிய விட்டு காய வைத்து உழுத பிறகு தெளிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்கு நாளாகிவிடும், காய நாளாகிவிடும், மீண்டும் மழை வந்துவிடும். ஆகவே இப்போ எல்லாம் குழப்பம், வடிய விட்டு காய விடுவதற்குள் மழை வந்துவிடுமே. ஆக சேற்றிலேயே விதைத்துவிட ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரிலேயே நாற்று விடுவது போல விதைப்பதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அதை வடிய விடலாம். வடிய விட்ட பிறகு மீண்டும் மழை இருக்குமா என்கின்ற கேள்விக்குறியுடன் அந்த சேற்று விதைப்பை கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டெல்டா மாவட்டங்கள் உட்பட
எல்லா கடலோர மாவட்டங்களுக்குமே எப்படி சென்னையில் பெய்து கொண்டிருக்கோ தினசரி அடிக்கடி அடிக்கடி பெய்து கொண்டிருக்கோ அப்படிப்பட்ட மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு திங்கக்கிழமையிலிருந்து. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் கொட்டி தீர்த்து விடாது. வாரத்துக்கு ஒரு மழையாவது பெய்யும், வாரத்துக்கு ஒரு மழையாவது பெய்யும் டெல்டாவில். சில இடங்களில் ரெண்டு நாள் பெய்யும். கடந்த முறை கனமழை பொழிந்தது வாரம் ஒரு வாரம் முழுவதும் ஒரு அதாவது கடந்த 12, 13, 14, 10, 9, 10, 11, 12, 13 நல்ல மழை பொழிவு பொழிந்தது. அப்பொழுது திருத்துறைப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழிவு, 2-3 நாட்களும் மழை பொழிவு பொழிந்தது. முத்துப்பேட்டையில் 2 நாள் பொழிந்தது. சில இடங்களில் சீராக 3 நாள் இருந்தது. சில இடங்களில் 1 நாள் பொழிந்து 2 நாளை ஒதுக்கியது. அது அப்படித்தான் மழை பொழிவு இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பொழிவு பொழியும். ஆகவே அது எந்த நேரத்தில் எந்த ஊரில் எப்பொழுது பெய்யும் என்பது அன்றைக்கு அன்றைக்கு தான் தெரியும். ஆகவே மழை பொழிவு இருக்கிறது. திங்கக்கிழமையிலிருந்து டெல்டா மாவட்டம் உட்பட வடகடலோரம் கடலோரம் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் தூறல்கள் வரும். அது உள்ளே வந்து அதாவது கணவாய் பகுதிகளில் காற்றுப்பகுதிகளில் வந்து வெப்பசலன இடிமழை பொடி பார்க்க மாத இறுதியிலிருந்து கொடுக்கும். வெப்பசலன இடிமழை பொடிவு அடுத்த மாதம் செப்டம்பரில் செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொடிவு அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் சாரல் தூறலாக. ஆனால் மழைப்பொழிவு உங்களை இப்பொழுது கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கலாம், சந்தேக பார்வையில் கொண்டு வைத்திருக்கலாம், பொழியுமா என்கின்ற நம்பிக்கை எடுப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், சேர்த்து பொழியும். இதற்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக மழைநீர் சேகரிப்பை அமைப்பை ஏற்படுத்துங்கள், மழைநீர் சேகரிப்பை அமைப்பை ஏற்படுத்துங்கள் என்று. தயவு செய்து இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்கள். ஆண்டு கணக்கிலே உங்களை கெஞ்சி கொண்டே இருக்கிறேன், தயவு செய்து வானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் குறுகிய கால பயிர்களுக்கெல்லாம், அதாவது வானத்தை எதிர்பார்த்து இல்லாமல் கைவசம் நீர்த்தேக்கி இருந்தால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம். 10% இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள், பண்ணைக்குட்டை அமையுங்கள். இப்போ கடந்த வாரம் பெய்த மழையை தேவையில்லாமல் ஆற்றிலே வடிய விடுவது என்ன பயன்? அதை மழைநீர் குட்டையிலே சேமித்து வைத்திருந்தால் தற்பொழுது விதைப்பு செய்துவிட்டு அதிலிருந்தே நாம் தண்ணீரை பாய்ச்சலாம். ஆகவே தேவையில்லாமல் அது வடிகாலிலே வடியவிட்டு ஆற்றில் அனுப்பி கடலுக்கு அனுப்புகிறார்கள். ஆகவே கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் பருவத்தில் மழை பெய்யாது, பருவம் தப்பித்தான் மழை பெய்யும். பருவம் தப்பி பெய்யக்கூடிய மழையை பருவத்தில் பயன்படுத்த நாம் திட்டமிட்டுக் கொள்வோம். மழை சீராக இருக்காது, சேர்த்து சேர்த்து தான் பெய்யும். ஒரே வழியாக ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே கொட்டி தீர்த்து விடும். மொத்த பருவமழையும் சராசரிக்கு அதிகம் என்று சில நாட்களிலே கொட்டி தீர்த்து விட்டு சராசரிக்கு அதிகம் என்ற கணக்கிலே காட்டிவிடும். ஆகவே தேவைக்கு கிடைக்காது, தேவையில்லாத நேரத்தில் அதிகம் கிடைக்கும். அந்த நேரம் சேமித்து வைத்திருந்து தேவைக்கு பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மழைப்பொழிவு மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இரவு நள்ளிரவு அதிகாலை காலை மழைப்பொழிவாக இருக்கும், நாளை காலை இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் அது கடலூர் மயிலாடுதுறை வரை எட்ட வாய்ப்பு இருக்கிறது. திங்கக்கிழமை மாலை இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை எல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு. மாலை மழை என்பது இனிமேல் இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும். வரக்கூடிய திங்கக்கிழமை இரவு நள்ளிரவு செவ்வாய் அதிகாலை கண்டிப்பாக டெல்டாவிற்கு உண்டு. திங்கக்கிழமை அதிகாலை கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. கடலோரம் சற்று கூடுதல் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். உள்ளேயும் மழைப்பொழிவு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் உண்டு. அதை தாண்டி வெப்பசல இடிமழைப்பொழிவு உண்டு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்றை ஆங்காங்கே குறைவான பரப்பில் வெப்பசல இடிமழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள் பற்றி சொல்லவில்லை என்பார்கள். தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே வெப்பசல இடிமழை பொழிவு வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குறைவான பரப்பில் தான் இருக்கும், கொட்டி திருத்து விடாது. மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே செப்டம்பரில் மழை இருக்கிறது. அந்த தேதியை விரைவிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த சிஸ்டம் எந்த எப்பொழுது உங்களுக்கு தீவிர மழை பொழிவு எந்த இடத்துல கொடுக்கும்னு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலையில் இருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு தான் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை அதிக மழைப்பொழிவை தரப்போகிறது. தென்மேற்கு பருவமழையும் கூட தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும் செப்டம்பர் அக்டோபரில். அக்டோபருக்கு பிறகு நவம்பர் டிசம்பரில் அதிக மழை தென் மாவட்டங்களுக்கு தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக தரும். பாசிட்டிவ் ஐஓடி நிகழ்வானது குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு வழியாக சோமாலியா வரை பயணிக்கும். ஆகவே கண்டிப்பாக நிகழ்வுகள் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலை கொடுக்கும். அதற்காக வட மாவட்டங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை, இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மழையை எதிர்நோக்கி நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவே கண்டிப்பாக கூடுதல் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வழங்குகிறேன். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நவம்பரில் அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு டிசம்பரில் அதிகமாக இருக்கும். நவம்பர் டிசம்பர் ரெண்டுமே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கிறது. கொஞ்சம் இடைக்கால பிரச்சனையை ஏற்பட்ட இடைக்கால பசிபிக் பெருங்கடல் ஏற்பட்ட பிரச்சனை தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு வருகிறது. வானிலை மெல்ல மாறி வருகிறது. கண்டிப்பாக அது செப்டம்பர் 10 தேதியிலிருந்து முழுமையாக மாறிவிடும்.
கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு நிகழ்வு வரும், கண்டிப்பாக மழை பொழிவை தரும். செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே கூடுதல் மழை பொழிவு இருக்கிறது. அக்டோபர் 20 தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. பருவமழை புள்ளி விவரங்கள் செப்டம்பர் 30 நிறைவடைந்தாலும் அக்டோபர் 20 வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் என்பதில் மாற்றமில்லை. நம்பிக்கூட நிறுங்கள், தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். மாறுதல் அறிந்துனாக்க மழை பொழிவுக்கு உண்டான அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அறிவிக்கிறேன், வெப்ப சலன மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உறுதியாக பெய்யும் என்று சொல்ல முடியாது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பொழுது ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பொழியும். மழை பொழிவு நாளையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம், மத்திய கடலோரம், கடலூர் உள்ளிட்ட கடலோரம் எல்லா மாவட்டங்களுக்குமே, கிழக்கு ஓரம் கொஞ்சம் கூடுதலும் உள்ளே போக போக குறைவாக இருந்தாலும் வெப்ப சலன இடிமழை பொழிவு மேற்கே உருவாகி கிடைக்கே வரும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.